கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்த மோசமான சம்பவம். பெண்ணொருவர் வெளியிட்ட ஆதங்கம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து பெண்ணொருவர் தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை ஊடாக முதலாவது விமான பயணம் செல்ல தயாரான பெண்ணுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், கடந்த 7ஆம் தேதி மாலை 6:25 மணிக்கு நானும் எனது மகளும் முதலாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நோக்கில் கட்டுநாயக்க விமான நிலையம் செல்ல தயாரானோம். 3 மணித்தியாலங்களுக்கு முன்னரே விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்பதால் மாலை 4 மணியளவில் எங்கள் பொதிகளுடன் R3 கேட்டுக்கு சென்றோம். 7:30 மணி கடந்தும் விமானம் வரவில்லை. பல மணி நேரம் காத்திருந்தோம். 11 மணியளவிலேயே விமானம் வரும் என அறிவிக்கப்பட்டது. இறுதி விமானம் ரத்து செய்யப்பட்டதாக கூறி தங்குமிட வசதிகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்த பின்னர் டிரான்ஸ்பர் கவுண்டர் பிரிவுக்கு செல்லுமாறு பயணிகளுக்கு அறிவித்தார்கள். சிறிய குழந்தைகள், வயோதிபர்கள் குறித்து சிந்திக்காத விமான நிலைய ஊழியர்கள் விமானம் தாமதம் குறித்து சரியான முறையில் செயற்படவில்லை. மிகவும் மோசமான முறையில் பயணிகளிடம் அவர்கள் செயற்பட்டுள்ளார்கள். மிகவும் கட்டுப்பாடுகளுடனேயே நீர் உட்பட சில பொருட்களை வழங்கினார்கள். சிறு குழந்தைகள் உணவு கேட்ட போதிலும் ஒன்றுமே அவர்கள் வழங்கவில்லை. அடுத்த நாள் 7 மணிக்கு விமானம் புறப்படும் என்றும் அதுவரை தங்குமிட வசதிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்ட போதிலும் விமான நிலைய வாசலுக்கு அருகிலேயே நாம் நின்றோம். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டாலும் ஊழியர்கள் எந்த வகையிலும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் தாமதத்துக்கான காரணத்தை கூட அவர்கள் தெளிவாக அறிவிக்கவில்லை. விமான ரத்தால் ஏராளமான வெளிநாட்டு பிரஜைகள் மிகவும் விரும்பத்தகாத உணர்வோடு செல்வதை கண்டேன். கடைசியில் முறையான மன்னிப்பு கூட கேட்காமல் நம் தாய்நாட்டுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தினார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மிகவும் மோசமான விமான நிறுவனம். விமானம் தாமதமாகவோ அல்லது மாற்றியமைக்கப்படுவதையோ பற்றியோ நான் கவலைப்படவில்லை. ஆனால் மக்கள் குறித்து பொறுப்பு அல்லது அக்கறை எடுக்கவில்லை என்பதை ஆதங்கமாக பாதிக்கப்பட்ட பெண் தனது பதிவில் வெளிப்படுத்தியுள்ளார்.